சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. அலுவலகத்தில் காத்திருந்த பொதுமக்களிடம் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். தாரை தப்பட்டை முழங்க வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பு. கோவை, நெல்லை, சென்னை உட்பட 60 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் சோதனை நடைபெறுவதாக தகவல். பெங்களூருவில் நடைபெறும் சர்வதேச விமான கண்காட்சியில் முதன்முறையாக அமெரிக்க போர் விமானங்கள் பங்கேற்பு. ஆகாயத்தில் சாகசம் செய்த அதிநவீன F-35 ஜெட் விமானங்களை கண்டு ரசித்த பொதுமக்கள். திண்டுக்கல் சுற்றுவட்டாரத்தில் நீடிக்கும் பனிப்பொழிவால் மலர் சாகுபடி பாதிப்பு. சந்தைக்கு வரத்து குறைந்ததால் 1 கிலோ மல்லிகை பூ விலை 2000 ரூபாயாக அதிகரிப்பு. கடந்த நிதியாண்டில் மட்டும் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு 615 கோடி ரூபாய் நன்கொடை, காங்கிரஸ் கட்சிக்கு 95 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்ததாக தகவல். பங்குகள் விலை சரிவு, பெருக்கும் கடன்களால் திணறும் அதானி குழுமம். ஒரே ஆண்டில் 16,500 கோடி கடன் செலுத்த வேண்டி இருப்பதால் தொடரும் நெருக்கடி. பிபிசி செய்தி நிறுவனத்தின் டெல்லி மும்பை அலுவலகங்களில் 2வது நாளாக வருமான வரி சோதனை. செல்போன்கள் கணினிகளை ஆய்வுக்குட்படுத்தி சோதனை நடப்பதாக தகவல். பிபிசி அலுவலகத்தில் நடைபெறும் சோதனையை கவனித்து வருவதாக அமெரிக்கா தகவல். உலகம் முழுவதும் பத்திரிகை சுதந்திரம் அவசியம் என்றும் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெயில் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. வெயிலின் தாக்கத்தால் தர்பூசணி விற்பனை களை கட்டுகிறது. கேரள முதலமைச்சரின் முன்னாள் முதன்மை செயலர் சிவசங்கர் கைது. 3 நாட்கள் விசாரணையின் முடிவில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.